நெல்லை மாவட்டம் திசையன் விளை பேரூராட்சியை அதிமுக கைப்பற்றிய நிலையில் திமுகவினரின் மிரட்டலால் அதிமுக வேட்பாளர்கள் தலைக்கவசம் அணிந்து வந்து பதவியேற்றனர் பதற்றம் காரணம் என்றும் அங்குள்ள ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திசையன் விளை பேரூராட்சியில் மொத்தமுள்ள பதினெட்டு வார்டுகளில் அதிமுக ஒன்பது இடங்களையும் திமுக பாஜக சுயேட்சை என்று பிற கட்சிகள் ஒன்பது இடங்களையும் கைப்பற்றியது அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றிய நிலையில் பேரூராட்சியின் தலைவர் பதவிக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் லிவ்யா அதிமுகவினருக்கு ஆதரவு தெரிவித்தார் இந்நிலையில் திமுகவினர் தங்கள் தரப்பு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவரை முரட்டியதாக கூறி பாஜக வேட்பாளர் லிவ்யா வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் திமுகவினரின் விரட்டலால் அதிமுகவினர் தலைக்கவசம் அணிந்து வந்து பேரூராட்சி அலுவலகத்தில் பதவியேற்றனர்